வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்களை பார்த்தா இப்படி தான் சார் சொல்ல தோணுது. ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் டே ரசிகனாக நின்று தேட்டரில் பார்த்துட்டு இருந்தேனா, அண்ணாந்து உயர்ந்து பார்த்துட்டு இருந்தேனா, இப்போ அவர் கூட நான் நடிக்கிறேன். இது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இது எனக்கு கொடுத்த டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜுக்கும் சன் டிவிக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சாரோட படம் முடியும் போது எல்லாம் படம் முடியும்னு நினைப்பாங்க. அந்த 20 நாள் அவரோட நான் ஒர்க் பண்ணேன். அப்போ என்னடா சீக்கிரம் முடியுது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சோம். இன்னும் கொஞ்சம் போகலாம், பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவரை பற்றி ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னா, சாதாரணமாக இருப்பார். ரொம்ப மிக சாதாரணமான எளிமையான மனிதர், சூப்பர் ஸ்டார். அதை நான் நேர்லேருந்தே பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். அவருடைய பழைய கதைகள் எல்லாமே நமக்கு சொல்லுவார். அதெல்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வரும். அவங்க எவ்வளோ மீண்டு வந்திருக்காங்க, எல்லாத்துலேயும் மீண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய சக்ஸஸ் சாதாரணம் இல்லை. இவ்வளோ பெரிய உயரம் வந்து சாதாரணமாக அடைய முடியாது. அதுக்காக எவ்வளோ டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்திருக்காங்கன்றத நாங்கள் அனுபவமாக இந்த படம் மட்டும் கற்றுக்கலை, அவரோட சேர்ந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லுவோம். குறிப்பாக அவர் சொல்லுவார், எனக்கு டான்ஸ் வராதுன்னு சொல்லுவார். ஆனால் பொய் சொல்கிறாருன்னு தெரியும். நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லுவார்னு தெரியும். ஏன்னா நம்ம பதறிடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஒரு சாங்கு எங்களுக்கு வச்சாங்க, ஒரு சாங்கு சின்ன மலையில், ஒரு சாங்கு 4 மணி ஷூட்டிங், 3 மணிக்கு அந்த மலையில் சாங்கு. வேறு ஆர்டிஸ்ட் யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் சார் வந்து அந்த மலையில் 2:30 மணிக்கு அந்த ஷாட் எடுத்தாங்க. எனக்கு பயமாயிருந்துச்சு. வந்து முகம் சுளிக்கலை, எதுவுமே இல்லை. வந்து சிரிச்சுட்டே ஆடிட்டு கொடுத்துட்டு போனார். நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஐயோ சார் வேறு வந்தாரா, நம்ம அதுக்குள்ளேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. அது சின்ன ஸ்டெப்பு தான். ஆனால் சாரோட பழகும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். அது லந்தா மறுநாள் கார்த்திக் சுப்ராஜிட்ட சொன்னார், கார்த்தி நான் பயந்துட்டே வந்தேன், பெரிய டான்ஸாக இருக்கும் அப்படின்னு. சசியை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு, நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா சார், நீங்கள் தான் டான்ஸில் பெஸ்ட்டு சார். உங்களை பார்த்து தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா நடிகர்களும் உங்கள் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ஆடிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும். அதுதான் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஏன்னா அடிக்கடி கேரவனுக்கெலாம் போக மாட்டார், அங்கே தான் இருப்பார். அதுவும் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு தான் போவார், நான் கிளம்புறேன் பிரேக்னா தான் போவார். காஸ்ட்யூம் முத கண்டு ட்ரெஸ்ஸு மாற்றணும்னா கேரவனில் போய் எல்லாம் மாற்றுவாங்க. அவர் வந்து அங்கேயே மாற்றுவார், பக்கத்துலேயே ஏதாவது வீடு இருந்தாலும் அங்கேயே மாற்றுவார். அப்படி தான் மாற்றிட்டு இருக்கும்போது என் அசிஸ்டண்ட் வந்து கேட்டான், சார் நம்ம கேரவனில் போய் உங்கள் காஸ்ட்யூம் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றணுன்னாரு. நான் சொன்னேன், அவர் யார் அப்படின்னு, அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா. அவர் சூப்பர் ஸ்டார், உலகத்துக்கே அவரை தெரியும், நம்மளை உள்ளூருக்கு தான் தெரியும். அவரே காஸ்ட்யூம் அங்கே மாற்றும் போது நம்ம இங்கே மாற்றினா என்ன அப்படின்னு நினைப்போம். ஸோ அவ்வளோ சிம்பிளாக டெடிக்கேட்டிவாக இருக்கிற மனிதர். எங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வருத்தம். அப்போ மேனேஜர்ஸ் தான் சொன்னாங்க, சார் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. படம் வந்து அருமையாக இருக்கும். அவருடைய ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த படத்தை வந்து பிரமாதமாக போகுது. ஒரு ரசிகர் எப்படி இருந்து எடுத்தா எப்படி பண்ணியிருப்பாரோ அப்படி கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தை நாங்கள் நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் அவரை வியந்து போய் பார்த்தோம். அந்த தூரத்துலேருந்து பார்த்த நட்சத்திரத்தை பக்கத்தில் போய் நாங்கள் இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. சார் நீங்கள் வந்து படம் நிறுத்திடக்கூடாது, இன்னும் தொடர்ந்து பண்ணணும், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உங்கள் ரசிகர்கள் சார்பாக நானும் ஒரு ரசிகனாக கேட்டுக்கிறேன், நீங்கள் எப்படி அமிதாப் சார் வந்து இன்னும் நடிச்சிட்ருக்காரோ நீங்களும் நடிச்சிட்ருக்கீங்க சார், நடிக்கணும் அப்படின் தான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் இன்னும் நடிப்பீங்க, சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர்ண்ணே, சூப்பர். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்னா, நீங்கள் நிற்கும் போது கூட சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் நிற்கிறீங்க. ஆக்சுவலாகவே அது உங்களுக்கு பழக்கமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு படம் சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் எதுவும் வச்சுருக்கீங்களா? அப்படி பண்ணணும்னா அது என்ன மாதிரி படமாக இருக்கும்? பண்ணணும்னா அவர் மாதிரி பண்ண முடியாது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்ன சந்தேகப்படுறியா தேவா?
நட்புனா என்னன்னு தெரியுமா? நண்பன்னா என்னன்னு தெரியுமா? சூர்யானா என்னன்னு தெரியுமா? ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், உனக்காக என் உயிரை கொடுப்பேன்னு. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. சாரி சார், இந்த டயலாக் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பிடிச்ச டயலாக். எஸ் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான டயலாக்னு கூட சொல்லலாம். இன்னொரு கேள்வி சார், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஒரு நடிகரா நீங்க வந்து நடிச்சிட்டீங்க, பக்கெட் லிஸ்ட்ல ஒரு டிக் போட்டுடலாம். பட் ஒரு இயக்குனரா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வச்சு டைரக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா? அதுதான் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அது நாங்க நிறையவே பேசியிருக்கோம். சோ இன்னொன்னு சொல்லணும்னா, அவர் நிறைய கதை எனக்கு சொல்லுவாரு சார், நிறைய கதை சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அவரை வச்சு பண்ணணுன்றது. ஸோ டைரக்டராக எனக்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த சூப்பர் ஸ்டாரை வச்சு நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்கும், அதுவும் எனக்கு இருக்குது. சூப்பர் சார். ஸோ நிச்சயமாக உங்களுடைய ஆசையும் நிறைவேறணும்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் இந்த பேட்டையினுடைய மேடையில். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் நன்றி, தேங்க்யூ.